சுகமதியின் செம்புல பயல் நீர் போல அத்தியாயம் 26. யாதவ் வழக்கம் போல அதிகாலையில் தன்னோட நடைப்பயிற்சியை தொடங்கினான். பாட்டியும் அம்மாவும் இருக்கிறதால இன்னைக்கு ஆஃபீஸ் வேலைங்களை சூர்யாவே கவனிச்சுக்க சொல்லிட்டான். நிதானமாக தன்னோட நடைப்பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மனசில் ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ நடக்க போகிறதா உள் மனசு சொல்லுச்சு. நாளின் தொடக்கத்திலேயே இந்த அமைதியின்மை ரொம்பவே அவனை படுத்துச்சு. இப்போல்லாம் அதிகாலையில் சந்தனாவால் எழவே முடியறதில்லை. சோர்வு அவளை படுத்து எடுத்துச்சு. டெய்லி ரொம்ப முயற்சி பண்ணி தான் எழுந்து தன்னோட வேலைகளை செய்வா. இன்றைக்கும் ரொம்ப அதிகமாக அசதி இருக்கவே தன்னை மறந்து தூங்கிட்டு இருந்தா. சந்தனாவோட தூக்கத்தை கலைக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு மனசே வரல. ஆனாலும் அவளோட வயிற்றில் இருக்க கருவை உறுதி செய்கிற சோதனை செய்யணுமே. அவங்களோட பொறுமை அவங்களோட கட்டுக்குள்ளேயே இருக்கலை. அதனால மெல்ல மெல்ல அவளை எழுப்புனாங்க. சந்தனா கொஞ்ச நேரத்திலேயே தெளிவானா. அச்சோ, பாட்டி இவ்வளோ நேரம் தூங்கிட்டனா? மன்னிச்சிடுங்க பாட்டி, எழுப்பியிருக்கலாம்ல. வேகமாக எழ முயற்சி பண்ணவளை அவள் கையை பிடிச்சி தடுத்தாங்க சுந்தரேஸ்வரி அம்மா. பாப்பா மெதுவாடா, எதுக்கு இவ்வளோ பதற்றம் அப்படின்னு வாஞ்சியோட சொன்னாங்க. அவள் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து, கடைசியாக எப்போ குளிச்ச பாப்பா அவகிட்டயே கேட்டாங்க. முதல்ல சந்தனாவுக்கு எதை பற்றி கேட்குறாங்கன்னே புரியலை. கொஞ்சம் யோசிச்சவளுக்கு விவரம் புரிபட தானா அவளோட முகத்தில் செம்மை ஏறிச்சு. இதை இப்படி நான் கவனிக்க மறதேன் அப்படின்னு இருந்தது. அவளோட மூளையும் சட்டுன்னு சில நாட்களாக தனக்கு ஏற்படுற மாறுதல்களுக்கான காரணத்தை உணர்ந்துக்குச்சு. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட மெல்ல மெல்ல தயங்கியபடி தேதியை சொன்னான். சந்தனா கிட்ட சோதனை செய்வதற்கான உபகரணத்தை கொடுத்து சோதிச்சு பார்க்க சொன்னாங்க பெரியவங்க. தானே மறந்த விஷயத்தை பெரியவங்க எப்படி நினைவில் வச்சிருக்காங்கங்கிறது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது சந்தனாவுக்கு. சந்தனாவும் அந்த சோதனையை செஞ்சு பார்த்தா. அதன் முடிவு சாதகமாக வர அவளோட முகம் கோடி நிலவுகளின் பிரதிநிதியாக பிரகாசம் அளிச்சுது. சந்தனாவோட வயிற்றில் கரு இருக்கிறது தெரிஞ்சது தான் தாமதம். பெரியவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. யாதவ் கிட்ட முதல்ல சொன்னதுக்கப்புறம் ஈரோட்டில் இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்கலான்னு யாதவோட வரவுக்காக ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சந்தனாவோட முகத்தில் இருக்க சந்தோஷம் எல்லையே இல்லாதது. தான் அம்மாவாக போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கே அவளுக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்தது. ஏனோ கணவனோட முகத்தை உடனே பார்க்கணும் போல, அவன்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டு அவனோட ஆனந்தத்தை கண் குளிர ரசிக்கணும் போல கற்பனையில் மிதந்துக்கிட்டு இருந்தது அவளோட மனசு. அவளோட இதழ்கள் புன்னகையை சிந்தனை வண்ணம் இருக்க வழி மீது விழி வைத்து காத்திருந்தா. தன்னோட நடைப்பயிற்சியை முடிச்சுக்கிட்டு யாது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் இவனை எதிர்பார்த்தே மூணு பேரும் ஹால்லேயே இருந்தது கண்ணில் பட்டுச்சு. அவன் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா எல்லாரோட முகத்தில் இருக்க சந்தோஷம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன், சந்தனாவை ஒரு முறை பார்த்துருந்தா கூட அவளோட முகத்தின் பூரிப்பு அங்கே இருக்க மகிழ்ச்சியான சூழ்நிலையை அவனுக்கு புரிய வச்சிருக்கும். ஆனால் யாதவோ பாட்டியும் அம்மாவும் எப்போ தன்னை கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்கிறதுங்கிற மனநிலையிலேயே இருந்ததுனால அவனால் அவங்கள சரியாக கவனிக்க முடியல. யாது, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், சுந்தரேஸ்வரி அம்மா தான் சொன்னாங்க. போச்சுடா, காலையிலேயே சண்டையா அப்படின்னு இருந்தது யாதவுக்கு. அம்மா சும்மா இருங்கம்மா, சந்தனாவே சொல்லட்டும்னு சொன்னாங்க காமாட்சியம்மா. இவங்க முன்னாடி என்ன பேச போறா? ஏன் என்கிட்ட பேசுறது இல்லைன்னு கேட்பாலும், இல்லை அப்போ சொன்ன மாதிரி அவங்க சித்தப்பாங்க நல்லவங்க அது இதுனா? ஐயோ, ஏன் இவளுக்கு புத்தி இப்படி போகுது? மனசுக்குள்ளேயே நினைச்சவனுக்கு கோபம் சுறுசுறுன்னு ஏறிச்சு. மேற்கொண்டு என்ன நினைச்சாலோ, உள்ளவா அப்படின்னு சொன்னபடி வேகமாக ரூமுக்குள்ளே நுழைஞ்சோம். முகமெல்லாம் பூரிப்பா வெக்கத்தோட அண்ணன் நடை போட்டவாறு அவங்க கிட்ட போனா சந்தனா. எப்படி தொடங்கிறது அப்படின்னு அவள் யோசிச்ச சில நொடிகளில் அவன் அவளை கொஞ்சமும் கவனிக்காம கோபமாக அவளோட தோள்களை உலுக்கி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில், நான் பொறுமையாக இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதா? இப்போ என்ன நடந்ததுன்னு அம்மா பாட்டி எல்லாரையும் கூட்டி வச்சிருக்க? அனல் பார்வையோட கேட்டவன் அவ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, எனக்கு உங்கள் சித்தப்பாங்களை பிடிக்காது, நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, அவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு அவங்களுக்காக என்கிட்ட சண்டை பிடிக்க வந்துட்ட. அவளுக்கு ஒன்றும் புரியாமல் கண்கள் கலங்க, ஏற்கனவே இருந்த சோர்வில் அவனோட கைகள் தோள்பட்டையில் அழுத்தம் தர்றதை கூட தாங்க முடியாமல் அவனையே பார்த்தவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. அவள் எதுவும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே கோபத்தை கிளப்ப, சே எவ்வளோ கேட்குறேன், எதுவும் பேசாமல் எப்போ பார் அழுமூஞ்சி மாதிரின்னு சொன்னவன் அவளோட கன்னத்தில் தன்னோட கோபத்தை இறக்கினான். அவன் அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்றது புரிய தலையில் கையை வச்சுட்டு அப்படியே நின்னான்.
யாதவ் பேசுறது சாரி கோவத்துல கத்துறது வெளியில இருக்க பெரியவங்களுக்கு தெளிவா கேட்க அவன் பேசினது ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்க என்ன ஏதுன்னு பார்க்க ரூம்குள்ள நுழைஞ்சவங்க யாதவ் சந்தனாவை அடிச்சதை பார்த்ததும் துடிச்சு போயிட்டாங்க. சுந்தரேஸ்வரி அம்மா சந்தனாவை தாங்கி பிடிக்க அவளை இதுவரைக்கும் யாருமே அடிச்சதில்லைங்கிற எண்ணம் வர கண்கள் கலங்கிடுச்சு அவங்களுக்கு. தம்பி அப்படின்னு காமாட்சி அம்மா தான் கத்துனாங்க. அம்மா கத்துனதும் பாட்டி அழறதும் அவனோட தவற பூதாகரமாக எடுத்துக்காட்ட நம்ம எப்படி சந்தனாவை அடித்தோம் அப்படி ஒரு எண்ணமே இல்லையே, இது எப்படி நடந்தது, ஐயோ பாட்டிக்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன், அவனோட உள் மனசு சந்தனாக்காக அழுதுச்சு. சந்தனாவை சுந்தரேஸ்வரி அம்மா அங்கே இருக்க மெத்தையில் படுக்க வச்சு அவளுக்கு கொஞ்சம் தண்ணியை குடிக்க கொடுத்தாங்க. அவள் தலையை வாஞ்சையோட தடவுனவரோட கண்ணில் கண்ணீர் சுரந்தது. சந்தனாவுக்கு யாதவ் அடித்தது பெரிய அதிர்ச்சினா அதை பெரியவங்க முன்னாடி செஞ்சதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி என்ன கோவம், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி என்ன ஆத்திரம், இதில் கோவத்தை குறைக்கிறதுக்கு எனக்காக யோகா வேற செய்கிறாராம். அவளுக்கு ஒரு பக்கம் அவமானம் ஒரு பக்கம் கோவம் இருந்தும் தன்னோட பாட்டியோட கவலையை துடைக்க நினச்சவன் பாட்டி வேற ஏதோ கோபத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னவளோட கண்கள் நிற்காம நீரை தான் சுரந்தது. காமாட்சியும் யாதவோட கைகளை பற்றி இழுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. எதுக்காக பொண்ணை கை நீட்டி அடிச்ச, உனக்கு எங்கேருந்து இவ்வளோ வீம்பு வந்துச்சு, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேனா, உனக்கு எங்கள் அண்ணனுங்களை பற்றி என்ன தெரியும், அவங்கள தரக்குறைவாக பேச உனக்கு யார் உரிமை தந்தாங்க, அவங்கள பற்றி ஏதாவது தெரியும்னா எங்ககிட்ட இல்லையா கேட்டிருக்கணும், இல்லைன்னா பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் தெரியாத பொண்ணுக்கிட்ட கேட்குற, ஏண்டா எனக்கு வந்து பிறந்த, நீ பிறந்ததுக்கு நான் மலடியாகவே இருந்திருக்கலாமே, எந்த அம்மாவும் சொல்லாத சொல்லக்கூடாத வார்த்தைகளை காமாட்சி அம்மா கோபத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க சொன்னதை அவங்களுக்கே உறுத்துச்சு போல, முகத்தை மூடிக்கிட்டு அழ ஆரம்பித்தாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது, என் மருமகள் எவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக இருந்தா, என் பாட்டியாக்கிட்ட சந்தோஷம் அதை சந்தோஷமாக சொல்ல வந்தவளை இப்படி காயப்படுத்திட்டியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம், சொன்னவருக்கு அழுக நிற்கவே இல்லை. இவ்வளோ நேரமும் அம்மாவோட கோபத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரோட வார்த்தைகளில் தீயில் விழுந்த புழுவாக துடித்தவன் இப்போ அம்மா சொன்ன செய்தியில் உள்ள மகிழ்ந்தாலும் இந்த நிலைமையிலேயே அவளை அடித்தேன், அவனுக்கே அவன் மேலே கோபமாக வந்துச்சு. காமாட்சி பேசின பேச்சில் மனஞ்சாலாமல் வெளியே வந்த சுந்தரேஸ்வரி அம்மா காமாட்சி என்ன பேசுகிற நீ, போ பாப்பா கூட இருன்னு அதட்டுனாங்க. சுந்தரேஸ்வரி அம்மா யாதவ் கிட்ட அம்மா அப்பா அவள் சின்ன வயசுலேயே இழந்த பொண்ணு, நீ அவளை நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சேன், உன் முன்கோப குணத்தை கூட பெருசாக எடுத்துக்காம அவளை உனக்கு கட்டி வச்சேன், இப்போ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படின்னு அவங்களோட பார்வை அவன் முகத்தை கூட பார்க்காம எங்கேயோ வெறுத்தபடி இருந்தது. பாட்டி அப்படிலாம் பேசாதீங்க, ஏதோ கோபத்தில் எனக்கே அறியாமல் இப்படி நடந்துக்கிட்டேன்னு அழுதபடி சொன்னான் யாதவ். அவன் வளர்ந்த பிறகு அழுதே பார்த்துறாத சுந்தரேஸ்வரி அம்மாவோட மனசும் யாதவோட கண்ணீரில் கரைஞ்சிது. இருந்தாலும் அவன் செஞ்ச காரியம் அவரோட மனசில் ரணமாக இருக்க இறுக்கமான முகத்தோட உனக்கு உன் மாமங்க பற்றி தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, நானே நம்ம குடும்பத்தை பற்றி நாங்கள் மறக்கணும்னு நினைக்கிற கசப்பான விஷயத்தை பற்றி உனக்கு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ நினைக்கலாம் ஏன் இவ்வளோ நாளாக உன்கிட்ட சொல்லலைன்னு, உனக்கு தோணலாம் என்னோடய வளர்ப்பை பற்றி என்கிட்ட வளர்ந்த உனக்கு தெளிவாக தெரியும்னு நினச்சேன், அதனால் என்னோடய மகன்களை பற்றி நீ தப்பாக நினைப்பேங்கிற விஷயத்த நான் கனவுல கூட நினச்சது இல்லைன்னும் போது அவரோட குரலில் அப்படி ஒரு ஆச்சாம, அவன் செஞ்சதை நினைக்க அவனே வெக்கப்பட்டான். அவன் ஏதோ பேச வர்றது தெரிஞ்சு கையை மறுத்தினவங்க காலம் கடந்து வந்த அறிவு, என்ன செய்ய வயசாகிடுச்சு இல்லையா அப்படின்னு அவங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தின் நிகழ்வுகளை சொல்ல தொடங்கினாங்க. அப்படி என்ன பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள, இந்த யாதவ் ஏன் இப்படி பண்ணான், சந்தனாவோட கோபம் மாறுமா, எல்லாம் சரியா போகுமா, அடுத்த அடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.